நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை அடுத்து இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவது குறித்து வரும் 31ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பின்னர் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெறும். இந்த கூட்டத்தொடரை இரண்டு அமர்வுகளாக நடத்த, அதாவது ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை ஒரு அமர்வும் மார்ச் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை இரண்டாவது அமர்வும் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரை அமைதியாகவும் சுமூகமாகவும் நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் வரும் 31ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மத்திய அரசு கலந்தாலோசனை நடத்துகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி எதிர்க்கட்சி தலைவர்களுடன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேட்டறிவார். இந்த கூட்டத்திற்கு முன்பாக பிஜேபி ஆட்சிமன்ற குழு கூட்டமும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டமும் நடைபெறவுள்ளது.